மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். தம்பி ஏ அன்பழகன் அவர்கள் எம்எல்ஏ அவர்களே, இளைஞர் எழுச்சியினால் பட்டிமன்றத்தினுடைய தலைவரும் உங்களையெல்லாம் நீண்ட நேரம் மகிழ்ச்சிகளை ஆழ்த்துகின்ற வகையில் கருத்துக்களை எடுத்து சொன்னவருமான தம்பி லியோனி அவர்களே, மாவட்ட கழகங்களின் நிர்வாகிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அன்பு தம்பி தளபதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த எழுச்சி மிகுந்த விழாவில் நானும் கலந்து கொண்டு தந்தை மகனை வாழ்த்துகின்ற முறைப்படி வாழ்த்துகின்ற வகையில் உங்கள் முன்னிலையிலே அமர்ந்து சில கருத்துக்களை எடுத்து சொல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய மாவட்ட கழகத்தினுடைய செயல் வீரர்களுக்கும் குறிப்பாக சென்னை மாவட்ட கழகத்தின் இந்த பகுதியினுடைய செயலாளர் அவர்களுக்கும் மாவட்டம் முழுவதும் பரவியுள்ள பல்வேறு கழக அமைப்புகளின் கட்டியலங் காளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுதோறும் இங்கே நடைபெறுகின்ற தளபதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாக்களில் நான் கலந்து கொள்வது என்பது கட்சியினுடைய தலைவன் என்ற முறையிலே அல்ல, பிறந்த நாள் யாருக்கு கொண்டாடப்படுகிறதோ அந்த கதாநாயகனுடைய தந்தை என்ற முறையில் நான் மகிழ்ச்சியும் பெருங்களிப்பும் உற்சாகமும் பெறுவது வழக்கம். அந்த வழக்கத்தை ஒட்டி இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த விழாவில் உங்களையெல்லாம் கண்முடிரக் கண்டு வாழ்த்தி வணங்கி வர இருக்கின்ற கழகத்திற்கு என வர இருக்கின்ற பல்வேறு சோதனைகளை கடந்து சென்றது எப்படி, எவ்வகையில், யாருமே அவருடைய துணையை கொண்டு என்பதை பற்றியெல்லாம் அறிந்து ஆவண செய்யவும் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கவும் இந்த நிகழ்ச்சியில் நினைவுகளாகவே நான் கருதுகின்றேன்.
பல பேருக்கு பரிசு பொருள்கள் அவர்கள் பயன்படுத்த தயப்படுகின்ற பல்வேறு பொருள்கள் இந்த இனிய விழாவில் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி வழங்கப்படுகிறது என்பதையும் அப்படி வழங்கப்படுகின்ற பொருள்கள் ஏழை இளையவர்களுக்கு என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கடன்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் இன்றைய தினமும் வழங்கப்பட இருக்கின்றது. நான் காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்திலே புறப்பட வேண்டும் என்று எண்ணி அதற்கு ஆயத்தமாக ஆன நேரத்தில் இன்னும் சற்று நேரம் கழித்து புறப்படலாம் என்று நண்பர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். ஏன் என்று கேட்டேன். இப்பொழுது இங்கே வழங்கப்பட இருக்கின்ற பொருள்களை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக சற்று நேரம் காத்திருந்தால் நல்லது. அவர்கள் வருகிற அறையில் காத்திருந்து இங்கே வழங்கப்படுகின்ற பொருள்களை அவர்கள் பெற்று சென்று இல்லை போய் சேருகின்ற வகையில் அறையில் அவர்களுக்கு நீங்கள் நேரம் வழங்க வேண்டும். உடனடியாக நீங்கள் விழாவிற்கு வந்தால் அவர்களெல்லாம் விழாவினைக்கு வந்து சேர இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அவர்கள் வருந்துவதற்கு மாறாக மகிழ்ச்சி கொள்ளுகின்ற அளவுக்கு நீங்கள் வழங்குகின்ற பொருள்களை எல்லாம் பெற்று சென்றுகின்ற வாய்ப்பை அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று என்னிடத்தை சொன்னார்கள். என்னுடைய பொறுப்பு கொடுக்கப்படுகின்ற பொருள்களை வாங்கிச் செல்லுகின்ற அந்த வாய்ப்பை அவர்கள் பெற வேண்டும், அந்த வாய்ப்பை அவர்களுக்கு நான் தர வேண்டும் என்பதுதானே ஒழிய நானே அந்த பொருள்களை தர வேண்டும் என்பதல்ல. பல நல்லெண்ணம் உழைத்த தோழர்கள், இயக்கத்தின் முன்னோடிகள், இவர்களெல்லாம் பாடுபட்டு சேர்த்த பொருள்கள், கலன்கள், வீடுகளுக்கு தேவையான அந்த சாமான்களை எடுத்துச் செல்லுகின்ற அந்த வாய்ப்பை அவர்களுக்கு இந்த விழாவிலே நாம் வழங்குகிறோம் என்றால் ஏதோ ஆடம்பரத்திற்காக ஆங்கிலம் தருகிறோம் பரிசு என்று எடுத்து காட்டுவதற்காக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி அல்ல இது. இன்னாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, சாதாரண சாமானிய மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி கூட்டுகின்ற வகையிலே இந்த விழா அமைய வேண்டும். அப்படி அமைவதால் விழாவுக்கு வருகை தந்தது அந்த பொருள்களை பெற்றுச் செல்கின்றவர்கள்
தம்பி சுதாதீனை வயார மரமார வாழ்த்துகின்ற அந்த வாய்ப்பை பெறுவார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு இன்னமும் ஒரு 10 அல்லது 20 வயதை அதிகமாக ஆக்கக்கூடும் என்ற அந்த சம்பாசையிலேதான், அந்த ஆர்வத்திலேதான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற முறையிலே மாத்திரல்ல, குறிப்பாகவும் சிறப்பாகவும் தமிழகத்திலே தளபதி என்று போற்றப்படுகின்ற ஸ்டாலினுடைய தந்தை என்ற முறையில் எனக்குள்ள அந்த உரிமையோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரை வாழ்த்துகின்ற வகையிலும் அவருக்கும் அவரை பின்பற்றி நடப்பவருக்கும் அவருடைய இராவண முன்னேற்ற கழகத்தை அவரோடு சேர்ந்து நடத்துகின்ற வாலிபர்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் ஒரு உணர்ச்சிகரமான, அவர்களே பாராட்டுகின்ற, என்னை போன்றவர்கள் பரவாயில்லை, இந்த பிள்ளைகள் தாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுவது மாத்திரமல்ல, தங்கள் பிறந்த நாளை ஏழை எளிய மக்கள் பகிர்கின்ற அளவிற்கும் சிறந்த நாளாக ஆக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த விழாவை நடத்துகின்றார்கள் என்பதை எண்ணி நான் பெருமை அடைகின்றேன், பெருமிதம் கொள்ளுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே யாராக இருந்தாலும் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஆடம்பரத்திற்காகவோ அல்லது எங்களுக்கு எத்தனை கார் இருக்கிறது பாருங்கள் என்று காட்டுவதற்காகவோ இல்லாமல், எங்களால் என்றதை நாங்கள் தமிழர்களுக்கு, திராவிட பெருங்குடி மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு செய்வோம், செய்து கொண்டிருப்போம். அதனுடைய எடுத்துக்காட்டாகத்தான் சென்னை மாநகரத்திலே இன்றைக்கு தம்பி ஜே அன்பழகன் அவர்களுடைய முயற்சியாலும் அவருடைய தொண்டரடியைச் சேர்ந்தவர்களுடைய முயற்சியாலும் அரும்பாடுபட்டு 1 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பொருட்களை சேகரித்து அவற்றையெல்லாம் சாதாரண சாமானிய மக்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்குகிற இந்த விழாவுக்கு என்னையும் தலைமையேற்க செய்து அவர்கள் பெறுகின்ற மகிழ்ச்சியிலே எனக்கும் பங்கு உண்டு. அந்த மகிழ்ச்சி பெருவெள்ளத்திலே நானும் மூழ்கி திளைக்கிறேன் என்கின்ற வகையில் இந்த மைதானத்தில் பெருஞ்சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்த விழாவிலே ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டதைப் போல 6வது முறையாக நம்முடைய கருணாநிதி அமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த ஆசை என்ன எனக்கு அந்த விளைவு என்னை
பிடித்து உந்தி செல்லவில்லை. நான் படுகின்ற ஆசையெல்லாம் கொண்டுள்ள விருப்பமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காக்க வேண்டும். கடைசி தொண்டன் உள்ளவரையில் இந்த கழகத்தை எதிரிக்கு விட்டுக் கொடுக்க முடியாது. சமுதாயத்திலே பொருளாதாரத்திலே இன்றைக்கு வாடி வதங்கி கிடக்கின்ற தோழர்கள், ஏழை எளிய மக்களின் பிரதிநிதிகள், அவர்களெல்லாம் வாழ்வதற்கு இந்த கழகத்தை விட்டால் வேறு வழியில்லை என்பதை உணர்ந்திருப்போர் இந்த கழகத்தை தங்கள் சுயநலத்திற்காகவாவது, இந்த சமுதாயத்தினுடைய நலத்திற்காகவாவது காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றுவதுதான் இந்த இயக்கத்தை வாழ வைப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்கின்ற அந்த உணர்வுகளோடு பாடுபட்டாக வேண்டும். இந்த ஏல் நாம் நன்றி மறந்தவர்களாக ஆவோம். இந்த கழகம்தான் நம்மை ஆளாக்கியது. இந்த கழகம்தான் நமக்கு சூத்திர பட்டத்தை இறக்கி நீ தமிழன், திராவிடன், திராவிட சமுதாயத்தில் ஒரு அங்கம், நீ அண்ணாவின் தம்பி, பாரதிதாசனின் மாணவன் என்ற இந்த பெருமையெல்லாம் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது என்றால் இந்த பெருமையோடு நாம் கடைசி வரையிலே இந்த சமுதாயத்திற்கு உழைத்தோம் என்கின்ற பெருமையோடு திகழ வேண்டுமேயானால் நமக்கு பிறகும் நம்முடைய பெயர், நம்முடைய உழைப்பின் பெயரால், நம்முடைய செயல்பாட்டின் பெயரால் தமிழகத்திலே நீடித்து நிலைத்திருக்குமேயானால் அதுதான் நாம் இந்த இயக்கத்தின் காரணமாக, இந்த கட்சியின் காரணமாக திராவிட சமுதாயத்திற்கு தருகின்ற பரிசு பெரும் கொடை என்பதை உங்களுக்கெல்லாம் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள், இரு நாள் ஒரு விழாவை கொண்டாடி முடித்துவிட்டால் நம்முடைய கடமை தீர்ந்ததாக கருதக்கூடாது. நாம் நீண்டவிரும் கடமை ஆற்றுவதற்காக தமிழகத்திலே பிறந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய தாய் தந்தையர், நம்முடைய சுற்றத்தார், உற்றார் உறவினர், இவர்களெல்லாம் தங்களை தமிழர்கள் என்று, திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாத காலத்திலே தமிழக மக்களுக்கு அறிமுகமானவர்கள். அப்படி அறிமுகமான அந்த கூட்டத்தை இவர்களெல்லாம் திராவிட பெருங்கூட்டம், தமிழ் சமுதாயம் என்கின்ற பெயரால் சுட்டிக்காட்டி அந்த தமிழ் வாழ, அந்த திராவிடம் வாழ, அந்த திராவிடம் விடுதலை பெற, அந்த திராவிடத்திற்கு நாம் எல்லாம் நம்முடைய நன்றியை காட்ட தொடர்ந்து உழைத்திட வேண்டும். ஒரு நாள் விழா அல்ல இந்த விழாவுக்கு, இன்றைக்கு மாத்திரம் நாம் நம்முடைய கடமைகளை உணர்த்தி எதிர்காலத்தை திட்டங்களை எடுத்து சொல்லி இன்னார் மீண்டும் அமைச்சர்களாக வேண்டும், வெறும் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் என்கின்ற ஆசை மாத்திரம் அல்ல, அதற்காக நாம் இந்த இயக்கத்தை தொடங்கியவர்கள் அல்ல.
திராவிட சமுதாயத்தை சீரும் சிறப்போடும் கடமை உணர்வோடும் வளர்த்துட நாம் கழகத்தினுடைய இருவண்ண கொடியை கையிலே ஏந்திரும். அந்த கொடியை நம்முடைய கையிலே கொடுத்து கழகத்தை காப்பாற்று என்று கட்டளையிட்ட நம்முடைய அண்ணன் அறிஞர் அண்ணா இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர் சொன்ன சொற்களெல்லாம் நம்முடைய காதல்களிலே இன்றைக்கும் இயங்குகாரம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அண்ணாவின் தம்பிகளாகிய நாம், பெரியாரின் மாணவர்களாகிய நாம், அவர்கள் கெட்டி காத்த அவர்கள் சொன்ன சுயமரியாதை உணர்வை விட்டுத்தராமல் என்றென்றும் சுயமரியாதையோடு வாழ்வோம், சுயமரியாதைகள் தோழா என்று தோழர்களுக்கும் சொல்லுவோம், நண்பர்களுக்கும் அதை எடுத்து காட்டுவோம். அப்படிப்பட்ட வீரர்களாக விவேகிகளாக திராவிட சமுதாயத்தை காப்பாற்றுகின்ற சிப்பாய்களாக போர் வீரர்களாக நாம் நடமாடுவோம். அதுதான் இந்த விழாவிலே நாம் ஏற்கொள்ள வேண்டிய சபதம் என்பதை எடுத்து சொல்லி இந்த விழா நடைபெறுகிற நேரத்தில் விழா நாயகராக நம்மால் சிறப்பிக்கப்படுகிற அருமை தம்பி திராவதி முக ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இங்கே வழங்கி, வாழ்க ஸ்டாலின், வளரக, அவருடைய தொண்டு மேலும் மேலும் வளரக, அந்த தொண்டின் காரணமாக இன்னும் ஆயிரக்கணக்கான சிங்கங்கள் திராவிட இயக்கத்திலே இணைந்திடுக, இணைந்திடும் அந்த சிங்கங்களை எல்லாம் இணைத்து கொண்டு அவர்கள் வழியில் நாம் காட்டுகின்ற நம்முடைய திராவிட இயக்க வழியில் அவர்களும் நாமும் இணைந்து பாடுபடுவோம் என்று உரைத்து இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை பெற்றவைக்காக என்னுடைய மகிழ்ச்சியை வாய்ப்பளித்தவர்களுக்கு தெரிவித்து வாழ்க ஸ்டாலின் என்று வாழ்த்தி இந்த அளவோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.